மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திருமுட்டம் பாசன பகுதி முழுவதும் வெள்ளாற்றில் அமைந்துள்ள பொலந்துறை அணைக்கட்டுக்கு உடைய பாசனமாகும். இதன் சில பகுதிகளில் உள்ள வடிகால் மட்டுமே வீராணம் ஏரியின் எதிர்கரையில் அமைந்து காவிரி டெல்டா பகுதியில் கலக்கிறது. எனவே தொழில்நுட்ப ஆய்வுக்கு பின் இந்த பகுதியினை காவேரி டெல்டா பகுதியில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும். சார், ஒரு காலத்தில் பேரவைத் தலைவர்ல ஒரு காலத்தில் காட்டுமன்னார் கோயில் தாலுக்கா டெல்டா பகுதியாக இருந்தது. 9/5/2017 அவாடாட்சி காட்டுமன்னார் கோயில் தாலுக்காவிலிருந்து திருமுட்டம் தாலுக்கா புதிதாக உருவாக்கப்பட்டது. ஆக தாலுக்கா அந்தஸ்து வந்துச்சு திருமுட்டத்துக்கு. ஆனால் இப்போ தண்ணி அந்தஸ்து இல்லை. அப்ப அதுக்கு பிறகு திருமுட்டம் தாலுக்கா டெல்டா பகுதியில் இல்லை. இதன் காரணமாக டெல்டா விவசாயிகளுக்கு வேளாண்மை துறை மூலம் வழங்கப்படுகின்ற குறுவை தொகுப்பு திருமுட்டம் தாலுக்கா பகுதி விவசாயிகளுக்கு கிடைக்காது. காவேரி டெல்டா பகுதியை சார்ந்த வீராணம் ஏரியின் எதிர்கரையில் 6 மதர்கள் மட்டும் மூலம் திருமுட்டம் பகுதியிலே ஒரு பகுதி பாசனம் அடைகிறது. திருமுட்டம் பகுதியை காவேரி டெல்டா பகுதிக்குள் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை அரசு ஏற்றிருக்கிறது. உடனே நாளைக்கு சேர்க்க முடியாது, அதுக்காக ஒரு குழு போடுற மாதிரி இல்லையா, ஒன்று பட்டால் சிரிக்கணும் பண்ணணும், அது மாதிரி தொழில்நுட்ப ஆய்வுக்குழு ஒன்று போடப்பட்டிருக்கிறது. சிந்தனை செல்வத்துக்காக அந்த குழுவை சீக்கிரமாக அறிக்கை வாங்கி உங்களுக்காக சேர்த்து தருகிறேன். பேரவைத் தலைவர்களே, இந்த வேளாண் ஏரியை தூர்வார வேண்டும் என்பதிலே மாறுபட்ட கருத்து அல்ல. முதலில் நாங்கள் முன்னே ஆட்சியில் இருக்கிற பொழுது தூர்வாரினோம். அந்த மண்ணை எங்கே கொட்டுறதுன்னு கேட்டாங்க, 4 ஹெட்ல கொண்டு போய் கொட்டணும்னு நானே போயிட்டு வந்தேன். ஆகையினால இப்போ அது மண் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து 42,58,000 கனடி மீட்டருக்கு மண்ணுகள் எடுத்தோம். இப்போ 1,27,00,000 கனமீட்டருக்கு தூர்வார வேண்டியிருக்கு. எனவே அதை தூர்வாரி ஆழப்படுத்தி செப்பனிடுவதற்கு 270 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. ஆமாம், அவ்வளோதானா இல்லைங்களா, 270 தேவைப்படுகிறது. எனவே இந்த அரசாங்கத்தினுடைய நிதி நிலைப்புக்கு ஏற்ப அது தூர்வாரப்படும்.